ஹலோ காய்ஸ், இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 3 பேட்டில்ஸ் தான் போட்டேன். சாரி, 3-4 பேட்டில்ஸ் இருக்கும். 9 வந்தாச்சு, ட்ராபி 2 1 8 1 வந்துச்சு. சரி ஓகே, பேட்டில் லாக் பார்ப்போம். இதில் கண்டிப்பாக நீங்கள் 2 மேட்ச் பார்த்து ஆகணும். அதனால தான் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது 2-1-1-8 இருந்தேன், கரெக்டுங்களா? 2-1-1-8 இருந்தேன். இதில் ஏதோ ஒரு மேட்ச் உங்களுக்கு திரும்பி திரும்பி காமிக்கணும்னு நான் நினச்சேன். இது இல்லை, இதுதான் ஓகே. 2-1-1-8லேருந்து அடுத்து ஜெயித்தேன், எனக்கு +29 கொடுத்தாங்க. ஸோ 2-1-4-7 ஆச்சு. 2-1-4-7 மேட்ச். இது ஆக்சுவலி இது வந்து பிரெஸாவோட விளையாண்டது, கிரிமினல் கிளைன்லேருந்து. ஸோ பார்ப்போம். உண்மையிலே செம்ம என்டர்டைன்மெண்ட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, எண்டு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப கடைசி வரைக்கும் நெயில் பைட்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. நெகத்தை கடிச்சிக்கிட்டே தான் விளாண்டுட்டுருந்தேன், ஒத்தக்கையில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஓகே, இது ஏன் லோடிங் மணிநேரம் அது? ஓகே, நெட்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எப்பயுமே அந்த கிளாஷ் ராயலில் இதாங்க பிரச்சனை. ஓப்பன் பார்த்தீங்கன்னா யார், ஐ மீன் ரெண்டு டீமுமே சரி, யார் ஃபஸ்ட்டு விட்றாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் ஹாக் ரைடர் விட்டான், ஃப்ரீஸாக போட்டான், அவன் கரெக்டாக போட்டான். இந்த இடத்துல அவன் செம்மையான டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறோம், ஆரோவை யூஸ் பண்ணுறோம். சரி, மினியன்ஸ் அண்ட் இது தானே அப்படின்ட்டு இப்போ கெத்தான் ஒரு ஹார்டை யூஸ் பண்ணிவிடுவான். நான் வேறு இந்த இவனை கொள்றதுக்கு மீன் இதோ இறக்கி விட்டேன், இல்லை விசாடியாச்சும் இறக்கி விட்டுருப்பேன், ஸ்பேர் காப்லின்ஸ் இறக்கி விட்டேன் நைட்டை கொள்றதுக்கு. அப்படியே போட்டுருவேன், என் டவர் அப்படியே காலி 43, அவ்வளோதான். இப்போ என் நிலைமையை பார்த்துக்குங்க, கண்டிப்பாக அவன் அந்த டவர் அடிச்சிருவான், ஏன்னா அவன்கிட்ட ஏரோ இருக்காங்க. வேணுன்னு பார்த்தீங்களா, வேணுன்னு உம்பழுக்கிறான் பாருங்க, வேணுன்னு உம்பழுக்கிறான். கேண்ட விட்ருவான், கேண்ட இருக்கிறானா. இப்போ நான் அதுக்கு அடுத்தது வந்து திருப்பி அதே ஆக்ரேட்டர் தான், நம்மளுக்கு அந்த ஆக்ரேட்டர் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஃப்ரீஸை போட்டு விட்றலான்ட்டு பிளான் பண்ணி தான் போச்சு. ஃப்ரீஸை அதே மாதிரி போட்டு விட்டான், கரெக்டாக மின்ன எடுத்து விட்டான், ஓரளவுக்கு குறைச்சிட்டு. அடுத்தது இங்கே கெயின்ட்டு பார்க்கணுமா நம்ம, வேறு அவர் வேறு நம்ம இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, நல்லா கவனிக்கணும். அவர் கவனிக்கிறதுக்காக பின்னாடி அந்த இலவை இறக்கி விட்டான், அது ஒன்று. இப்போ தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லேயே அது கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கு அந்த வல்கரைக்கு. இதில் செம்ம கடுப்பு ஏற்றுதுப்பா, நம்ம பாரி பேர் உயிரை கொடுத்து சில்லற பசங்களை காப்பாற்றிட்டாரு. இருந்தாலும் சில்லற பசங்க பாதி லைஃபோட தான் உள்ளே போகிறாங்க, இது 2 ஸ்பியரை தூக்கி போட்டாங்க, அவங்க கடமையை அவங்க செஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எதுவும் ஹார்ட் ரெடியாக வச்சுருந்துருக்கான், நான் இப்போ தான் தெரியப்பில், நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ விசாட் நம்மால் இந்த பக்கம், ஏன்னா நான் அது தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஃபயர் பால் ஒரு ஏரோ விட்டால் அது ஓகேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எதுக்குன்ட்டு ஃபயர் பால் போட்டுட்டு, ஆமாம் இன்னொரு ஃபயர் பால் ஓகே, இந்த பக்கம் ஹாக் ரைடர் விட்டேன், கொஞ்சம் லேட்டாக விட்டேன், அதனால் நம்ம விசாட் அடி வாங்கிட்டார், இல்லைன்னா கரெக்டாக இருந்திருக்கோம். என்னத்தை பண்ணுறது, ஓரளவுக்கு அடிச்சிட்டாங்க அவங்களும். இங்கே இவனை கவனிக்கணுமா, அதனால் இவனை வர கவனிச்சுட்டு. இப்போ அவர் கொஞ்சம் நடுங்கியிருப்பார் தலை, என்னடா அப்படி ஆயிடுச்சேன்ட்டு. பாவம், விட்டாட்ட வந்துட்டாங்க, நீங்கள் வேறு அங்கே பாருங்கள், கிங் டவர் குறி வச்சுட்டான் அவன். அவன் அந்த டவரை கவலையப்படல, அந்த சைடில் உள்ள டவரை கிங் டவர் குறி வச்சு தான் அடித்ததே அவன். நான் அந்த பக்கம் அந்த டவரை காலி பண்ணிவிட்டு ஃப்ரீஸாக போட்டேன், காலி பண்ணேன், பின்னாடி விசாடு போயிடுச்சு, அவ்வளோதான். அதை காலி பண்ணனா இப்போ அடுத்தது ஒரு கிங் டவர் அங்கே பாருங்கள், 340 தான் என்னோடய கிங் டவருக்கு. இப்போ அடுத்தது அங்கே வேறு டிஃபென்ஸுக்கு ஆளை இறக்கி விட்டுட்டு அந்த டவரை பாதுகாக்கணும் நம்மளுக்கு ஆசையாக கிடையாதுப்பா. சரி, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ இறக்கி விடலான்ட்டு, கரெக்டாக கெயின் இறக்கி விட்டான், இறக்கி விட்டேன். இந்த பக்கம் டவருக்கும் 7 குறைச்சிட்டான், கரெக்டாக முடியும் போது போட்டாச்சு ஃபயர் பால், அவ்வளோதான். ஃபயர் பாலை தூக்கி போட்டுருவோம். அந்த யோசனை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டக்குன்னு போல எனக்கு பயம், ஆனால் டிஃபென்ஸுக்கு எதை இறக்கி விட்றதுன்னு தெரில. ஆகிற போய்ட்டுமே இல்லை, ரைட், டிஃபென்ஸுக்காக வச்சுருந்தேன் ஃபயர் பால், ஆமாம் ரைட். ஓகே, இது முடிஞ்சிடுச்சா? மேபினா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போன மாதிரி தெரிஞ்சு, அதனால் ரிப்ளை காமிக்கிறேன். மேபி உங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் அந்த பேட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, ஓகே இது ஜெயிச்சாச்சு, 40 ட்ராபீஸு. 2-1-4-7 வந்து 2-1-8-7 போனேன், அப்புறம் தோத்துட்டேன். கொஞ்சம் லூஸ்தனமாக ரொம்ப கேவலமாக விளாண்டேன் அந்த மேட்ச்சில். ஒரு ஃபயர் பாலை, ஐ மீன் விசாடை இறக்கி விட்றதுக்கு பதில் ஃபயர் பால் அந்த இடத்துல போட்டு வேஸ்ட்டாக போய் அந்த அதனாலேயே அந்த அட்டாக்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 2-1-6-3 இருக்கும்போது திரும்பி போட்டேன், அந்த இடந்த 24 கொண்டு வந்துட்டேன் திரும்பி 24. இதுவும் கொஞ்சம் ஜஸ்ட்டில் தான் பயங்கரமாக போச்சு. இதுவும் பாருங்கள் என்ன, நம்மளோட பேட்டெல்லாம் டிவி ரயிலில் போட மாட்டுறாங்க, அந்தளவுக்கு உரத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டில். அவன் ஒன்று கொடுத்து வைக்கிது, நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. பின்னாடி காப்ளின் நம்ம கரெக்டாக விசாட இறக்கி விட்றோம், போஸ் போஸ்ன்னு போட்டுருவோம்.
வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த அட்டாக்கு. இப்போ அவங்க கெத்து பண்ணுவோம் பாருங்க. நான் எதை இறக்கி விட்றதுன்னு குழப்பத்திலே தேவையில்லாமல் அதை இறக்கி விட்டேன். கரெக்டாக ஃப்ரீஸை போட்டுருவாங்க. ஆடாடா போச்சுரான்ட்டு அதோட முடிச்சிருவாங்க பாருங்க. அவங்களே இந்த டவரை காலி பண்ணுறாங்க. இது ஒன்று கேவலமான டிஃபென்ஸ் தான். அதுக்கடுத்தது அண்ணனோட அட்டாக் மட்டும் பாருங்கள். அப்போ தெரியும் அந்த எலிஸ் கேரக்டரை வச்சுட்டு வெறுப்பு ஏற்றுவான் அவன். ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம். இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ரேட்டாக கொண்டு வந்துட்டான். நம்மளால் விசாடு கரெக்டாக மினி என்னை போட்டு செத்துட்டார். இந்த வல்கரையை கொல்றதுக்காக தான் இதை இறக்கி விட்டேன் பெருக்கு அப்படின்னு சார். தூரமாக இறக்கி விட்டால் தான் அதுங்க சாவாது. அதுங்கிட்ட போய் இல்லைன்னா அது சுற்றுற சுற்றில் செத்துரும். நம்ம பலூன் பாவம் கிட்டக்க வந்துச்சு, டொமைனில் போச்சு. அதுலேயே எனக்கு 1500 ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ரெண்டு டவரையும் தூக்கணும். என்னத்தை சொல்கிறது. அடுத்தது ஆகரேட்டர் தான். ஆகரேட்டர் ஃப்ரீஸு எப்பயும் போல் நம்மளோட ஒன்லி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபயர் பால் ரெடியாக வச்சிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் ஃபயர் பால் வச்சான். பார்பேரியனை டொமேலும் ஒழிஞ்சு எல்லா பார்பேரியனும் தொடக்கமோண்டு லைஃபோடு இருக்குது. அதெல்லாம் உள்ளே வந்தாலே சுத்தணும் தானா. எதுக்குன்ட்டு நான் உடல விசாட உடல. அதுக்கப்புறம் ஓகே இப்போ இந்த மேட்சை பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா அடிச்சிருவான் அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும். அங்கேயும் பாருங்க கிங் டவரும் காலி. இங்கே 514 இந்த டவரு என்னோடய டவர் சொல்கிறேன். கிங் டவர் என்னோடது 1761 தான் இருக்குது. அவனுக்கு நான் மூணு டவருமே இருக்குது. ஒரு டவரில் 955, இன்னொரு டவரில் 2000 அப்படியே இருக்குது. கரெக்டாக இந்த அட்டாக்கை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கரெக்டாக ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அவருக்கு டிஃபென்ஸுக்கு அங்கே அடுத்த பாரிபேரன் மட்டும் தான் இருந்திருக்காரு. கரெக்டாக ஃப்ரீஸ் அந்த டைமில் போட்டேன், முடித்தேன் அட்டாக்கை. அவ்வளோதான். இப்போ அவர் அந்த பக்கம் இறக்கி விட்டார். அதுக்கேற்ற டிஃபென்ஸை போடுவேன். இந்த பக்கம் உடனே பேர் பக்கம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இறக்கி விட்டேன். டக்குன்னு அவனுக்கு டிஃபென்ஸுக்கு பாவம் மினியன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. போச்சு வேஸ்ட்டாக. சோனமுத்தா கரெக்டாக இப்போ டிஃபென்ஸ் வர இறக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் ஃபயர் பால் ஏரோவை போடுவோன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைம் ஆகட்டும், மெதுவாக போடலான்னு விட்டுட்டேன். ஃபயர் பாலை போட்டுட்டு உடனே ஏரோவை போட்டு விட்ருவோம். அங்கே வேறு ஆள் அவங்க ஆகரேட்டர் இறக்கி விட்டுட்டான். போச்சு, பிடிக்கிட்டு போச்சு. சரி ஓகே, இந்த ரெண்டு ரீப்ளேலையும் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சா? சரி ஓகே, விடுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா இந்த வீடியோலேயும் ஒரு அட்டாக் போட்டு பார்க்குமா? சரி ஓகே, வாங்க பார்ப்போம். இல்லை எல்லாமே ஓவர் டைம், ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிருக்கும். என்னச்சு, என் பேட்டில் கேட்டில் உள்ளே விட்டாங்களா? அதானே அரேண்ணா, சவுண்டில் போய் பார்ப்போம். அப்படி வந்துட்டான் என்னோடய பேட்டில் வந்துடாது. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.